நமஸ்காரம், வெல்கம் டு பி குருஸ் தமிழ். நான் உங்கள் ஜே கே. சர்க்கார கமிஷன் ஒன்று இருந்தது, நிறைய பேருக்கு தெரியும். 1976 வந்து, அதனால இன்ஃபேக்ட் இந்திரா காந்திக்கு மறைந்த முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள் சப்போர்ட் கொடுத்தாலையும் அந்த அன்று இருந்த ஒரு அரசு கவிழ்க்கப்பட்டது, இல்லாட்டி நீக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். சர்க்கரை கமிஷனோட முக்கியமான விவரம் என்னன்னா, ஸோ விஞ்ஞான ஊழல் அப்படின்னு ஒரு இன்ஃபேக்ட் உலகத்துக்கே கொடுத்த ஒரு முதல் வார்த்தைன்னு சொல்லலாம், விஞ்ஞான சயின்டிஃபிக் கரப்ஷன். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா, அந்த தலைவரோட பிறந்த நாளுக்கு வருஷம் வந்து ஹாப்பி பர்த்டே ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேகும் போறதை நம்ம ரெகுலரா பாக்குறோம். ஸோ இதனால அப்படி சொல்றோம்னா, சர்க்கரை மூட்டை வந்து எறும்புகள் தின்றதாகவும் முதலைகளும் இருந்ததாகவும், இன்ஃபேக்ட் எங்க கூவம் நதியில முதலைகள் இருந்ததாகவும் சொல்லி அவருடைய வினா இருந்தது, விடை இருந்தது இந்த ஊழலுக்கு உண்டான வினாக்கு. அப்படி இருக்க ஒரு கட்சியிலேருந்து தேசிய கட்சி ஒருத்தவங்க மேல, ஒரு தலைவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு கை கடிகாரம் பற்றி. இந்த கை கடிகாரத்துக்கு உண்டான அழகான ஒரு விளக்கமும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்கார், மேடையில் சொல்லியிருக்கார். என்னென்னா, எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி தான் நிகழ்ந்தது, இப்படி தான் ஆரம்பித்தாங்க, ஸோ அது எங்கே போய் முடிஞ்சது நமக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுறதுக்கு நம்மளோட இளைஞர்களுக்குன்னு சில ஃபேன் கிளப், அவங்க ஃபேன் கிளப்பில் ஒருத்தர் இன்ஃபேக்ட் இவர் வந்து இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் இருக்குது, இவருக்குன்னு நிறைய இன்ஃபேக்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கூப்பிடுவோம் திரு சுந்தரராஜ சோழன் அவர்களை. செய்திகள் வந்து வாட்ஸ்அப் மூலமாவும் ஃபேஸ்புக் மூலமாவும் போய் சென்றடையுது. நீங்க காட்சி உடத்துல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பதிவுகள் வந்து நிறைய பேரை ஈர்க்குது, நிறைய பேர் வந்து அதனால பயனடைகிறாங்க. சோ கமிங் பேக் டு த டாபிக், சோ சர்க்காரிய கமிஷனால முடியாது, அண்ணாமலையால முடியுமா, எப்படி பாக்குறீங்க சார்? மிக நல்ல கேள்வி. சர்க்கார கமிஷனால முடியாது. நீங்க வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுகவை விட்டு பிரிந்தவுடன் அவர் வந்து தொடர்ச்சியாக திமுக ஆட்சியின் மீதும் அதனுடைய கடந்த காலத்தின் மீதும் அதனுடைய அமைச்சர்கள் தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு போய் கவர்னர் மத்தியில கொடுக்கறது சேர்க்கறது, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வழியாக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு இந்த ஆட்சியை பரிசோதித்தது, அது எல்லாமே தெளிவா நடந்துச்சு. கிட்டத்தட்ட 1976 ஜான்வரியில வந்து இந்த ஆட்சி கலைக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஆட்சியின் மீது, அன்றைய திமுக ஆட்சியின் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு தான். நீங்க வந்து அவங்க வந்து எமர்ஜென்சி எடுத்ததெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா அதுல கடைசி கட்ட அவங்க எப்படி சமரசம் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி 5 அம்ச திட்டத்தை ஆதரித்தார்கள், எப்படி வந்து அவங்க அது 15 அம்ச திட்டமோ 10 அம்ச திட்டமோ இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் எப்படி ஆதரிச்சாங்க, அதோட அவங்களுக்கு எப்படி சமரசம் இருந்துச்சு, எப்படி அதை அதாவது சார் மிசா எப்ப கொண்டு வந்தாங்க, ஆனா 1976 மே மாசம் எலெக்ஷன் வருவதற்கு 3-4 மாதத்துக்கு முன்னாடிதான் அவர் ஆட்சி கலைக்கப்பட்டது. அப்படின்னா அவ்வளவு நாள் அந்த ஆட்சியை அவர் தக்க வைத்து வந்தது எப்படி எப்படி சாதிக்க முடிஞ்சு? அப்ப அது வந்து இவங்க நிறைய அதுல மறைக்கப்பட்ட உண்மைகள்ங்கிறது ஒண்ணு, கிட்டத்தட்ட அது மறைச்சியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆட்சி என்று கலைக்கப்பட்டு விட்டது, ஊழல் குற்றச்சாட்டால் கலைக்கப்பட்ட உள்ள முதல் அரசுன்னு நினைக்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றிலயும் இந்திய வரலாற்றிலயும். அந்த அப்போது வந்து என்ன நடந்தது, ஏன் அதை தொடர்ச்சியாக அந்த ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு போக முடியலன்னா, 77 மேல எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்கும் ஏற்பட்ட விரிசல், அந்த விரிசலை பயன்படுத்தி மீண்டும் திமுக காங்கிரஸ் இந்திரா காந்தியோடு ஒரு கூட்டணி வந்து உருவாகிவிட்டது. அந்த கூட்டணி உருவாகின பிறகு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த இரு கட்சிகளையும் முற்றுமுழுதாக ஒரு கட்சி எனக்கு வேண்டும் ஒரு கட்சி எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுக்க கூடாது என்ற நிலைக்கு காங்கிரஸ் போய்விட்டது. இந்திரா காந்தியின் தவறான அந்த அணுகுமுறை தான் திமுகவை மீண்டும் காப்பாற்றியது. நீங்க இந்த முதலில் திரு அண்ணாதுரை அவர்கள் இறந்த பிறகு, திரு கருணாநிதி அவர்கள் அதிகார பீடத்திற்கு வந்த பிறகு, காமராஜரை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக, காமராஜரை இங்கே வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக இந்திரா காந்தி அவர்கள் திமுகவோடு கைகோர்த்து கொண்டு 71 தேர்தலை சந்தித்தார். காமராஜரும் ராஜாஜியும் ஒரு பக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட இன்றைய என்டிஏவுக்கு தோற்றுவாயான தேசிய முன்னணி என்கிற அணியில் நீங்க வந்து ஜன்சங், காமராஜ், ராஜாஜி போன்ற தலைவர்கள் ஒன்று திரட்டு, அகில இந்திய அளவில் நிஜலிங்கப்பா, நீங்க வந்து மொராஜி தேசா, எல்லோரும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ என்பது அன்றைக்கு துவக்கிய காமராஜ் ராஜாஜி அவர்கள் துவக்கியது தான்.
அன்று திமுகவோடு இந்திரா காந்தி அவர்கள் கைகோர்த்து கொண்டு போட்ட நடை, அதற்கு பிறகு அவர்களுக்குள் வந்த விரிசல், அந்த ஊழல் குற்றச்சாட்டு, மீண்டும் அவர்களுக்குள் வந்த இணைவு, இதுதான் திமுகவை இந்த மிக முக்கியமான நேரத்தில் அதை காத்தது. ஆனால் இன்று திரு அண்ணாமலை அவர்களின் இந்த முயற்சி வந்து ஒரு சமரசம் இல்லாத முயற்சியாக முன்னெடுக்கப்பட்டால் உறுதியாக சர்க்காரியா கமிஷனாலும் இதற்கு முன்பு காங்கிரஸால் காப்பாற்றப்பட்ட திமுக காப்பாற்றப்படாமல் போகலாம். நீங்க வந்து பாஜக வந்து திமுகவோடு சமரசம் செய்யாது, மோடியின் தலைமையிலான பாஜக திமுகவோடு சமரசம் செய்யாது அப்படிங்கிற முடிவை எடுத்தால் நீங்கள் லல்லு, நீங்க இந்தியால பல, அதாவது எல்லாரோடையும் மோடி இணக்கமா இருப்பதை போலத்தான் தோன்றும், அப்படிதான் இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு நடவடிக்கை என்று வரும்போது ஒரு எது அவர்களுக்கு தேவையான நேரம் என்று அவர்கள் காத்திருக்கும் கொக்கை போல இருக்கிறார்கள். நீங்க வந்து ஒருத்தர் மேல சும்மா ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிட்டாலோ அதன் மீது நடவடிக்கை எடுத்து விட்டாலோ மட்டுமே எல்லாம் நடந்துருமானா? நடந்துராது. அவர்களை நீங்கள் தேர்தலில் ஜனநாயக பூர்வமாக தோற்கடிப்பதும் அந்த குற்றச்சாட்டுகளின் மீது அந்த ருஜுப்படுத்துவதும் அது ஒரு பேரலா நடக்கணும். நீங்க வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு லல்லு ஜெயிப்பார் தான், ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு சோனியா காந்தி ஜெயிப்பாங்க தான், அது நடக்கும்ல. ஆல்ரெடி நீங்க வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு அவர் 2015 சிறை செய்யப்பட்டார், கைது செய்ய திரும்ப மீண்டும் விடுதலை அடைந்தார், திரும்ப மீண்டும் அவரோட தொடர்பு கொண்டவங்க மீண்டும் கைதானாங்க. ஆனா என்ன நடந்துருச்சு அரசியல் மற்றும் 2016 மக்கள் அவரை ஏத்துக்கிட்டாங்களே, அவர் 96 ஏற்கனவே அவர்களை குற்றச்சாட்டு பிடிச்சி ஜெயிலுக்கு போனவர்தான், 98 எழுந்தாரு. அப்போது மக்கள் என்னவாக பார்க்கிறார்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை என்று பார்க்க வேண்டும். அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதனால நீங்க பாஜக வந்து ஊழல் விவகாரத்திலும் வாரிசு அரசியல் விவகாரத்திலும் சமரசம் செய்யாத கட்சியாக இருக்கிறது. அப்ப அதுக்கு வந்து இன்று ஒரு தளபதியாக திரு அண்ணாமலை தமிழ்நாட்டுல வந்திருக்காரு. அவர் மத்தியில கிட்டத்தட்ட திமுகவினுடைய சொத்து மதிப்பு விவரங்கள், அவர்களுடைய பினாமி விவரங்களை நான் ஏப்ரல் மாதம் என்னுடைய பாத யாத்திரைக்கு முன்பு துவக்க போகிறேன், அதை எல்லாத்தையும் வெளியிட போறேன், உங்களுக்கும் டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாம் தரேன், நீங்களும் கால் பண்ணி எங்கெங்க இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு முன்னெடுக்கிறார். கிட்டத்தட்ட 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஏப்ரல் 2 இது மிக முக்கியமான கோஷமாக தமிழ்நாட்டில் போவதற்கு வாய்ப்புள்ளது. இந்த முறை திமுக மீதான அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து அவர்கள் மீதான நடவடிக்கையை உறுதி செய்யும் போராட்டமாக மாறும். கிட்டத்தட்ட 2014 நீங்க வந்து ஒரு பெரிய போராட்டம் ஊழலுக்கு எதிராக இந்தியாவில் துவங்கி அதுல பல பேர் குளிர்காஞ்சாங்க, இன்னைக்கு அரசியல் கட்சியா கூட எழுந்து வேற மாதிரி இருக்காங்க. ஆனா அந்த போராட்டம் என்பது மக்கள் மத்தியில எழுந்த என்னடா இப்படிப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கே, அதுல இருந்து வெளியில போனதுதான் நீங்க திமுகவினுடைய 2011 தோல்வியே, காங்கிரஸ் திமுகவினுடைய தோல்வியே அதனுடைய துவக்கம் தான். நீங்க அந்த 2G கேஸா இருக்கட்டும், இல்ல எண்ணற்ற வழக்குகள் அவங்க மேல அந்த சொல்ல வர, எல்லா நிலக்கரி ஊழல், அந்த ஊழல், எல்லா ஊழலுக்குமான மக்கள் கொடுத்த சம்மட்டி அடியின் முதல் துவக்கம் அந்த 2011 தேர்தல். அதிலிருந்து தொடர்ச்சியாக தோல்வி கண்டவர்கள் மீண்டும் ஏதோ துரதிருஷ்டவசமாகவோ இல்ல வேற எப்படியோ ஏதோ அருளாளியோ அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அவர்களை முற்றுமுழுதாக துடை தெரிவதற்கு ஊழலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை துவக்குவதற்கான வாய்ப்பு தெரிகிறது. இதில் உறுதியோடு ஒரு தலைவர் வந்து சென்றார்னா அவங்களை நிச்சயமா 76 செய்ய முடியாத ஒன்றை, கடந்த காலங்களில் செய்ய முடியாத ஒன்றை இந்த முறை செய்யலாம். இல்ல இன்ஃபேக்ட் இப்ப நீங்க அந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா அவங்க முக்கியமா வைக்கிற ஒரு வாதம் என்னன்னா, அந்த கட்சியின் தலைவர் இதுவரைக்கும் சிறைக்கு செல்லவில்லை ஊழல் குற்றச்சாட்டு மூலம், ஆட்சி வேணா கலந்திருக்கலாம், பட் நீங்க சொன்ன மாதிரி அஇஅதிமுக அவங்க தலைவர் வந்து சிறைக்கு சென்றுள்ளார் அந்த ஊழல் குற்றச்சாட்டுலயும் அப்படின்னு ஒண்ணு பாக்குறோம். சில திரும்ப நம்ம நீங்க சொன்னா A to Z வந்து அவங்க ஊழல் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு ஊழல் வந்து இன்ஃபேக்ட் இப்ப முன்ன கூட ஒரு இன்டர்வியூல கேட்டிருந்தேன், சரி மோடிஜி என்ன சொன்னார்னா, நான் காவுங்க நான் காணிதுங்க அப்படின்னாரு, ரைட், நான் சாப்பிடவும் மாட்டேன் மற்றவங்களை சாப்பிடவும் விட மாட்டேன் அப்படின்னு. பட் நீங்க சொன்ன சில கருத்துக்களை பார்க்கும்போது சாப்பிட விட மாட்டேன்றது கொஞ்சம் எளிமையான விஷயம் கிடையாது, அதுவும் கொஞ்சம் நேரத்து தான் செய்யப்படும். பட் நம்ம பார்த்துருக்கோம் பா சிதம்பரம் லல்லு அவர்கள்லாம் கூட உள்ள போயிருக்காங்க, சிறைக்கு போயிருக்காங்க. பட் இந்த இதனால வந்து திமுக ஆட்சிக்கு, ஏன்னா 2,00,000 கிட்டக்க பட்டியல இருக்கு, 14 அமைச்சர்கள் உண்டான லிஸ்ட் கையில இருக்கு அப்படின்றாரு வெளியிடுவேன்னு சொல்ற, இதனால வந்து திமுக ஆட்சிக்கு ஏதாவது பங்கம் வருமா? இல்ல சார், முதல்ல அந்த தலைவர் இது பண்ணல, சிறை செய்யப்படவில்லை, அவர்கள் மேல் வந்து என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் அதை எங்கங்க ஒரு பொதுவெளியில வந்து ஒரு ஆத்தன்டிகேட்டடா, செல்வி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டாரு, அவர்களை அவர் ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டதுன்னு சொன்ன மாதிரி, இல்ல மத்தவங்களெல்லாம் சொல்லி இது மாதிரி லல்லூர்லாம் உள்ள போயிருக்க, அப்படி இது நடக்கலையே அப்படிங்கிற போது நீங்க அங்கதான் அவங்களோட இதெல்லாம் பார்க்கணும். நீங்க வந்து கடந்த காலத்தில் நீங்கள் காங்கிரஸோடு மத்திய அரசோடு இவர்களுக்கு இருந்த அணுக்கம், இவர்களுக்கு இருந்த நெருக்கம்,
நீங்க வந்து அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டது, அதிலிருந்து யாரையாவது ஒருவரை பலியாக கொடுத்து தன்னை மீட்டுக் கொள்வது அப்படிங்கறதெல்லாம் அவங்க மிக தேர்ந்ததுல இருந்திருக்கிறாங்க. அதுல மிக நுணுக்கமாக அரசியல் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியா அதெல்லாம் பப்ளிக்ல பொதுவெளியில் எல்லாம் கட்டுரைகளா வந்து எல்லாம் மேடைகள்ல பேசப்பட்டதுதான், அது ஒண்ணும் புதுசு இல்லை. ஆனால் இந்த முறை இந்த முறை இதுல என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, பிஜேபி தலைமை பீடம் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை வந்து துவக்கி விட்டது. அது வந்து 14ல துவக்கிட்டாங்க. அவங்க வந்து முதல்ல வந்து நீங்க வந்து பள்ளங்களை அடைக்கணும், முதல்ல தேவை வந்து இந்த சில பள்ளங்களை அடைக்கணும், அதுக்கப்புறம் சில பாதுகாப்பு வேலிகளை போடணும், அப்பதானே தப்பிக்க முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்ட முடியும். நீங்க வந்து எல்லாத்தையும் திறந்து வச்சுக்கிட்டே நம்ம இந்த வேலையை துவக்கணும்னா அவங்க பறந்துபட்ட இடங்களுக்கு ஓடுவதான வாய்ப்பு இருக்கு. அதனால அன்று அந்த சில வேலைகளை அவங்க ஒரு சமயம் செஞ்சுக்கிட்டே இதையும் செய்யறாங்க. நீங்க முதலில் நாம் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா மக்கள் மத்தியில நன்னடத்தை உள்ள மக்களால் நம்பப்படுகிற ஒரு தலைமையை அதை போய் சொல்லணும். நீங்க வந்து திரு கருணாநிதி மேல ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிற போது திரு எம்ஜிஆர் வந்து ஒரு பரிசுத்தமா இருந்தார், ஒரு நடிகரா இருந்தாரு, பெருசா அவர் எந்த அரசு பொறுப்புலையும் இல்ல, அவர் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டையும் வைக்க முடியாது. அவரை மக்கள் முதல்ல நம்பினாங்க. அப்ப ஒரு நம்பகத்தன்மை கொண்ட தலைமை அதை வந்து சொல்லணும். நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது பல வழக்குகள் இருந்தாலும் அவர் சிறைக்கே சென்று வந்தாலும் திமுக போய் அவர் ஊழல் செய்தார் என்று சொல்கிற போது மக்கள் கேட்கவில்லை. மக்கள் அவரை ஏன் வெற்றி பெற வைத்தார்கள், நீங்க ரொம்ப யோக்கியமாகன்னு எளிமையா மனிதன் கடந்துருவோம் அப்படிப்பட்ட. அப்ப வந்து யார் சொல்றாங்க ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டுன்னு? திரு அண்ணாமலை அவர்கள் அரசு பொறுப்புல இல்லாம அவர் வந்து ஒரு அதாவது இந்த ஓட்டரசியல்ல இல்லாம அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து விட்டு தன்னுடைய 10 ஆண்டு கணக்கை நான் பொதுவெளியில் தருகிறேன், என்னுடைய மொத்த சொத்தோட விவரையும் என்னுடைய குடும்பத்தோட சொத்தோட விவரத்தையும் நான் தரேன், நான் தந்துட்டு என் மேல இவ்வளவு கேள்வி வைக்கிறீங்களா, ஒரு வாட்சிக்கு இவ்வளவு கேள்வி வைக்கிறீங்களே, அவரை நேற்று கூட பேசியிருக்காரு ஒன்று பார்த்தேன். அதாவது டீ கடைகளில் இந்த விவாதம் என்று வருகிறதோ அந்த சமயம் அதுக்காக தான் ஒரு 3 மாசம் டைம் தரேன், நீங்க கேட்ட உடனே கொடுத்துட்டா உங்க அஜெண்டாவுக்கு பில்ல கொடுத்தா நாளைக்கு என்னுடைய உள்ளாடை விலை சிங்கப்பூரில் இருந்து வருகிறதுன்னு ஒரு கதை சொல்லுவீங்க, அதை வந்து எப்படி இது பண்ணிட்டு இருக்கு? அப்ப அது பிரயோஜனம் இல்ல. இன்னும் ஒரு சாதாரண மனுஷனோட வாட்ச் என்ன வேலைன்னு கேட்க தெரியுது இல்ல, எந்த விதமான பொறுப்புகள் இல்லாம. அப்ப அமைச்சராக முதலமைச்சராக 5-6 ஆண்டு 6 முறைக்கு மேல ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி, அது தன்னுடைய மூல சொத்துக்களை எவ்வளவு வச்சிருக்கு, அதனுடைய தலைமை பீடம் எவ்வளவு சொத்தை வச்சிருக்கு, அதுல பயன்பட அதுல வந்து பயன்பெறக்கூடிய இல்ல மக்கள் நலன் செய்யக்கூடிய அமைச்சர்களோட சொத்து எவ்வளவு எங்கெங்க வச்சிருக்கீங்கிற விஷயத்த ஏன் மக்கள் கேட்கறது இல்ல? மக்கள் கேட்க தயாரா இருக்கிறாங்க. நீங்க ரெண்டு பக்கமும் ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் கவர்மெண்ட்டை நடத்திட்டு இருந்தீங்கன்னா இந்த பக்கமும் ஊழல் இருக்கிறது, இந்த பக்கமும் ஊழல் இருக்கிறது, நீ ரொம்ப யோக்கியமா நீ ரொம்ப யோக்கியமாங்கிற விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கிற போது எந்த மாற்றமும் வராது. அதுக்கு மூன்றாவதாக ஒரு ஆள் அப்பழுக்கில்லாத ஆள் தன்னுடைய மொத்த இதையும் நான் வெளில வைக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கேட்க போறேன் அப்படிங்கிறப்ப அடுத்த ஒரு வருடம் என்பது அந்த ஏப்ரல் 2 இது ஒரு மிகப்பெரிய யுத்த களத்தை நோக்கி நகரும். அது மக்கள் மத்தியில் தீயாக பரவ பல்வேறு வாய்ப்பு இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வாட்சை வச்சு அவங்க வந்து இந்த ஆட்டத்தை துவங்கினது அவர்களுக்கு எதிராக முடிய பெரிய அளவு வாய்ப்பு உள்ளது. அதுல வந்து நான் உறுதியா நம்புறேன். இதுல வந்து நீங்க வந்து மத்திய அரசு வந்து இதுல நிறைய சிக்கல்கள் அவங்க வந்து நேரடியா ஒரு நடவடிக்கையினால மட்டுமே ஒரு அரசியல் கட்சியோட ஊழலை வந்து நகர்த்தி வைத்திட முடியாது. ஏன்னா தனி மனிதர்களே ஊழல்வாதிகளாக இருக்கிற போது எளிய மனிதர்கள் மத்தியிலேயே அந்த ஊழலும் லஞ்சமும் பெருகி இருக்கிற ஒரு காலகட்டத்துல வந்து வெறும் ஒரு அரசியல்வாதியை மட்டும் குற்றம் சொல்லி செஞ்சிட முடியாது. நீங்க அந்த விதிகளை இருக்கணும், அதுக்கான வாய் அது 4 பக்கமும் கண்ணி வெடிய வச்சாதான் இடையில வந்து ஐயோ இந்த இடத்துல நிக்கிறது வந்து கஷ்டம் போல அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்ப அதை வந்து அந்த சிஸ்டத்தையே சேஞ்ச் பண்றதுதான் அந்த மாற்றம். அதுக்கு வந்து நம்பகமான அதை விலக்கி சொல்லக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் வேண்டும். இவ்வளவு நாள் அது தமிழ்நாட்டுல இல்லைங்கிறதுதான் என்னோட குற்றச்சாட்டு. நீங்க வந்து கிட்டத்தட்ட யார் சொன்னாலும் யார் மேடை போட்டு பேசினாலும் நீ ரொம்ப யோக்கியமான இன்னொரு மேடை போட்டு அவங்களால பேசிட முடியும். சோ இதனால வந்து கண்டிப்பா அடுத்த ஒரு வருஷத்துல அரசியல் மாற்றங்கள் ரொம்ப சீக்கிரமா நிகழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறீங்களா? இல்ல உறுதியா நினைக்கிறேன். அதாவது மக்கள் வந்து நிச்சயமாக 3வது அணிக்கு என்றுமே வாய்ப்பு தர, 3வது அணின்னு சொல்றதை விட ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்த்துவர்கள் மேல் மக்கள் என்று நம்பிக்கைக்கு தயாரா இருக்காங்க. அவங்க பின்னாடி அணிதரல தயாரா இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க ஒவ்வொரு முறையும் அவங்க கேக்குறது என்னன்னா இதுக்கான அவுட்புட் என்ன, அதாவது நான் ஒண்ணு தரேன் நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கொடுக்குறேன், ஆனா நீங்களும் அதையே செய்யறவங்களாவே அவங்க பாத்துட்டாங்க. இப்ப வந்து திமுகவுக்கு மாற்றாக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக திமுக அப்படி அவங்க ஓட்டு போடுறதுனாலேயே திமுகவும் அண்ணா திமுகவும் நல்ல திமுகவுக்கு மாற்றம் அண்ணா திமுகவுக்கு போறதா அண்ணா திமுக நல்லவங்கன்னு அவங்க போடுறது இல்லை. அவங்க திரும்ப திரும்ப எரிகிற கொள்ளியில் எது நல்லது அப்படிங்கிற பார்க்கிற ஒரு மனோபாவத்திலேயே மக்கள் இருக்காங்க. அப்ப அந்த முறையில அதை ஒதுக்கி வச்சுட்டு
நான் உண்மையிலே மாற்றத்தை நோக்கி உங்களை நகர்த்த போறேன், என்னுடைய சொத்து மதிப்பு இவ்வளவு, நான் ஒரு ரூபாய் யாரிடமும் லஞ்சம் பெற்றவன் அல்ல, நான் ஒரு அப்பழுக்கில்லாத ஆட்சியை முன்னெடுக்க விரும்புகிறேன். பல ஊழல்வாதிகள் இருந்தால் கூட அதனுடைய தலைமை பீடம் வந்து ஒரு சுத்தமா அதோட கை சுத்தமாக இருக்கிற போது அது வந்து தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸை வந்து கடைகோடி தொண்டன் வரை செலுத்துகிற வாய்ப்பு இருக்கக்கூடிய தலைமையாக இருக்கிற பட்சத்தில், கடந்த 10 வருஷத்துல வந்து 8 வருஷத்துல எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆட்படாத ஒரு அரசாக மத்தியில் இருக்கிறது. நீங்க வந்து அவங்க இன்றைய வரை மோடிங்கிற தனிநபரை எதிர்க்கிறார்களே தவிர, சம்பந்தம் இல்லாம இந்துத்துவா பாசிசம்னு என்னென்னவோ மக்களுக்கு புரியாத வார்த்தைகளை பேசி இவர்கள் எதிர்க்கிறார்களே தவிர, இவர்களால் இந்த துறையில் ஊழல் நடந்தது, இந்த துறையில அநீதி நடக்கிறது, இந்த துறையில கவர்மெண்ட் செயல்படவே இல்லை அப்படின்னு இவங்களால எந்த புள்ளியிலும் பேசவே முடியல. அதுதான் இந்த கவர்மெண்டோட மிகப்பெரிய சக்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதே போல ஒரு தலைமையின் கீழ் இருந்து திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்த ஒரு வருடம் துவக்க போகிற இந்த யுத்தம் உறுதியாக மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், அதுல சந்தேகமே வேண்டாம். இல்ல, நம்ம நேற்று என்ன பார்த்தோம்னா, ஒரு அண்ணா முன்னாடி கூட நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் வந்து திமுக அரசு கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து 10,000 கோடிக்கு உண்டான இது கடன் இருக்குன்னு சொல்லியிருக்கு, 10,000 கோடி நாங்க ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இல்ல கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பட் அதுக்குண்டான ரசீது எதுவுமே வரல, ரைட்? சோ இது எப்படி இருக்கு? அதாவது சார், அவங்க வந்து அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, திமுக இன்னும் தன்னோட ஆளுங்கட்சிங்கிற அந்த உணர்ச்சிக்கே அது வரமாட்டேது. திரும்ப திரும்ப அவர்கள் வந்து ரொம்ப ஒரு 10 வருஷம் அவங்க, நீங்க தமிழ்நாட்டோட வரலாற்றுல அதிக அளவுக்கு எதிர்கட்சியா இருந்த கட்சியை திமுக தானே, பெருவர் நீங்க ஒரு 13 வருஷம் எதிராப்புல இருப்பாங்க, ஒரு 10 வருஷம் எதிராப்புல இருப்பாங்க, நீண்ட காலம் எதிர்கட்சியாவே இருந்து பழகினதுனால அவங்களுக்கு எப்போதுமே ஆளுங்கட்சியாக பிஹேவ் பண்ணுவது கஷ்டமா இருக்கு. அப்ப அதனுடைய தலைமைக்கே அப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் அதோட கடைசி வரைக்கும் அது அப்படியேதான் இருக்கு. அவங்க திரும்ப திரும்ப மேடையில் வந்து பாஜகவை எதிர்ப்பது போலவே, அவங்க வந்து மேடையில ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டது போலவே, இன்னும் அவங்க நாடாளுமன்றத்திலயும் அவங்க அப்படியே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் எல்லாம் வந்து மிக தெளிவாக கணக்கு இல்லாமலோ தப்பு தப்பாவோ இல்ல வந்து இது உண்மைக்கு புறம்பான விஷயத்தெல்லாம் பாராளுமன்றத்துக்குள்ள பேச முடியாது, பேசினா மாட்டிக்கணும். இப்ப நீங்க ஒரு எம்பி வில்சன் போன்ற ஒரு பொய் நீங்க வந்து எந்த விதமான கணக்கும் எந்த விதமான லாஜிக்கும் இல்லாம ஒரு நம்பரை பொய் சொன்னா எப்படி அதை வந்து அமைச்சர் ஏத்துப்பாங்க? அதுக்கு அவங்க அதுக்குதான் அவங்க அந்த அந்த மாதிரி ஒரு பதில சொல்றாங்க. நீ ஏதாச்சும் கணக்கு கூட்டி, நீ போய் இஷ்டத்துக்கு 10,000 கோடின்னா ஏன்னா மேடையில சொல்ல நல்லா இருக்கும், தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், இதெல்லாம் பேச நல்லா இருக்கும், ஆனா உண்மை அது கிடையாது. இல்ல இப்ப வந்து நீங்க அப்ப வந்து இவங்க இப்ப தொடர்ச்சியா இவங்க செய்யற வேலைகள் எப்படி இருக்குன்னா, நாங்க இன்னும் எதிர்கட்சி தான், இன்னும் நாங்க வந்து ஆட்சி பொறுப்பை கையில எடுத்துட்டோங்க, இதெல்லாம் வந்து இப்ப அதிமுகவுக்கு வந்து கேட்டு வாங்க முடியவில்லை, அதிமுகவால் கேட்டு பெற முடியவில்லை அப்படி எல்லாம் இவங்க வெளியில இருந்து பேசின மாதிரி அப்ப உள்ள வந்து நீங்க அதேதான் பேசிட்டு இருக்க போறீங்க. இன்னும் அடுத்து அதிமுக தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்ற நிலைமைக்கு கூட இவங்க நகர்வாங்க. அதுக்குண்டான சாதிய குறுகளும் கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது. சோ இன்ஃபேக்ட் அரசு வந்து லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமா இருக்கு தமிழ்நாட்டுல, எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு மேல வந்து இந்த லஞ்ச குற்றச்சாட்டு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, பாப்போம் பொறுத்து வந்து பாப்போம் என்ன நடக்கும். 2024 2026 இதுல வந்து இந்த திமுக அரசு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதன் மேல் அதனுடைய கடந்த கால ஊழல்களும், அது இன்று நடக்கிற அதன் மேல் சொல்ல குற்றச்சாட்டு வைக்கப்படுகிற ஊழல் குற்றச்சாட்டுகளும், அதற்கு மேல் சட்டம் ஒழுங்கும், இதுதான் 2024 2026 தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ தோராயமா தமிழ்நாட்டிலேருந்து பாஜகவுக்கு, சப்போஸ் பாஜக தனித்து நிக்குதுன்னு வச்சுக்காங்க, 2024 எவ்வளவு சீட் எம்பி சீட் வரும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சார், நீங்க வந்து அரசியல் தேர்தல் என்பது ஒரு தெளிவான அர்த்தமெட்டிக்ல நடக்கிறது. பாஜகங்கிற தனி கட்சி அதனுடைய தனிப்பட்ட பலம் என்ன என்று இன்று வரை கையை விரித்து காட்டாத கட்சி, அது ஒரு கூட்டணியில இருந்திருக்கு. தனித்து நிற்கிற போக்கு காலங்களில் அது ஒரு மிகப்பெரிய கோஷமாக, ஜெயலலிதா கருணாநிதி இல்லாத நேரத்தில் அது தனித்து போட்டிக்கிட்ட கட்சி அல்ல, அந்த மாதிரி இருக்கிறப்ப போட்டிட்டு இருக்கு, இல்லாதப்ப போட்டிட்டு இல்ல. 2014 இவங்க ரெண்டு பேரும் இல்லாத ஒரு அணியை அமைத்து அதனால ஒரு 18.5% ஓட்டு எடுக்க முடிந்தது, அது மட்டுமே தனித்து ஒரு 5.5% ஓட்டை, 5.6% ஓட்டை எடுத்தது. இன்னைக்கு வந்து சில எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிற தகவல்கள், நான் விசாரிக்கிற தகவல்கள், அப்புறம் வந்து சர்வேஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறப்ப, இன்றைய நிலையில் பாஜக வந்து நீங்க அண்ணாமலைக்கு பிறகாக அது வந்து மக்கள் மத்தியில் பேசப்படுவது, அதனுடைய இடம், திமுக ஆட்சியினுடைய ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை அது கவருவது, இது எல்லாம் சேர்ந்து ஒரு 15% வாக்குகளை பாஜக தனிப்பட்ட முறையில் தொட்டு விட்டதாக சொல்கிறார்கள். அது எப்படி, ஆனா அது அத்தனையும் ஓட்டா வருமா என்னன்னு தெரியல. ஆனா இப்ப அடுத்த வருடம் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை எல்லாம் துவங்குகிற போது 2024 தேர்தலின் போது பாஜக ஒரு 15-20% நெருக்கி தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு கட்சியாக மலர்ந்திருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா அந்த நீங்க 15% ஓட்டு எடுக்கிறதுனாலே 20% ஓட்டு எடுக்கிறனாலே தனிச்சு நின்றுட்டா பாஜக எல்லாத்தையும் சீட்டா மாத்திருமான மாத்த முடியாது. நீங்க 10% ஓட்டு எடுக்கிறப்ப விஜயகாந்த் ஜெயிச்ச ஒரே ஒரு தொகுதி தான், சட்டமன்ற தொகுதி தான் ஜெயிச்சார்.
அப்ப அது எப்படி ஓட்டாம இருக்குன்னா அதனுடைய கூட்டணி மிக முக்கியமானது. நீங்க வந்து மூன்று முனை அணி அமைக்கிறீங்கன்னா அது யார் இல்லாம அமைக்க போறீங்க, யார சேர்க்க போறீங்க அப்படிங்கிறது. இன்றைய நிலையில் வந்து ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்து அதிமுகல என்ன ஆக போறாங்க, அதிமுக என்ன ஆக போதெல்லாம் தெரியல. ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவின்னு ஒரு அணி உருவாகி அது வந்து பாஜகவோடு வந்து பாமகவோடு வந்து பாமக பாஜகவோடு வந்து பாரிவேந்தர் அப்புறம் வந்து தேவநாதன் யாதவ் கே கே செல்வகுமார் ஒன்று பெரிய அணி இருக்கு, கிருஷ்ணசுவாமி டாக்டர் கிருஷ்ணசாமின்னு ஒரு பெரிய தரப்பு வந்து திராவிடத்திற்கு எதிராக அப்படிங்கிற ஒரு பொது புள்ளியில். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ரெண்டு நாளா 70 வருட ஆட்சின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. அப்போ வந்து அவர் வந்து அதுல இருந்து ஏன்னா அவர் வந்து இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டை பெரிதுபடுத்தி பேசுவதை பார்த்தால் இவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்து திரும்ப வந்து ஏற்கனவே இருக்கிற அதிமுகவோட இன்னைக்கு இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் மேல இருக்கிற கட்சியோட கூட்டணிக்கு போக முடியுமாலாம் தெரியல. அப்ப அது என்னன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இவங்க அமைக்க போற அணி எப்படிப்பட்டது அந்த நிலையில் மூன்றாவது ரெண்டு அப்ப வந்து திமுக அதிமுக என்னவாக அணி அமைந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னை பொறுத்தவரை இன்றைய நிலையில் மிக கராராக ஒரு 3-4 தொகுதிகளை பாஜக வெல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. அதுல எனக்கு மாற்றல். ஆனா அடுத்த ஒரு வருடத்தை மிக எளிமையா கணிக்க முடியாது. அது வந்து எந்த நிலைக்கும் அந்த கிராஃப் போகும். இங்க பாருங்க, இதே 5% வாக்குகள் தான் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்துச்சு ஒரு காலத்துல. ஆனால் திடீரென 33% ஓட்டுக்கு போயிடுச்சாங்க மம்தா பானர்ஜி எடுத்து 18 MP தொகுதியை எடுத்தோம். அதனால நீங்க வந்து அது இங்க இருந்து இங்க போ இங்க போகாது, அது அவ்வளவுதாங்க முடியும், அவ்வளவுதாங்க நகரம்லாம் சொல்ல முடியாது. அதனுடைய வீழ்ச்சி எவ்வளவு உயரமும் மேலே ஏற முடியும். அதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு கட்சி, அதுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைச்சிருக்காரு, வேகமா அது முன்னேறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது திமுக ஆட்சியே அதை வளர்ப்பதற்கு முழு நேர வேலையை செய்கிறது. ரொம்ப நன்றி. மினிமம் ஒரு 3-4 நாள் அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி சுந்தராஜன் அவர்களே. இன்னொரு நிகழ்ச்சியில பாப்போம். அது இன்று இருக்கும் நிலையில் தான். நன்றி, புரியுது. தேங்க்யூ. We'll be right back.